அன்பார்ந்த செம்பிய நாடு சேர்வதற்கு டிவியின் உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் சாமி தேவரும் உங்கள் துறை சசிகுமார் தேவராகிய எனது அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த சமயத்தில் நாம தெரிஞ்சு கொண்டது என்னன்னா, முக்குளத்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளும் காட்டு மிராண்டித்தனமான ஒரு அட்டூழியர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நடுவங்குறிச்சி கிராமத்தில் சிறிச்சேவர் சாமி தேவரின் மகன் சாமுவேலை கடுமையாக தாக்கி அவர் காவல்துறை லாக்அப் இருந்ததாக தகவல் வெளிவந்துள்ளது. இது உண்மையாகும் பட்சத்தில் காவல்துறை மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த காவல்துறை நிலையத்தில் காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் கைது செய்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை தலைவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற வேண்டுகோள், இது போன்ற லாக்அப் டெத்துகளையும் இது போன்ற ஈவு இரக்கம் இல்லாத மனித உயிர்களை பழிவாங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இந்திய திருநாட்டில் மரண தண்டனை இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இந்திய திருநாட்டில் தவறுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்காமல், தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஒரு மனிதனின் உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. இந்த தவறை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்குளத்து இளைஞர்கள் மீது மேலும் மேலும் இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் நடைபெற்றால், முக்குளத்து இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. அதற்கு இந்த சூழ்நிலையை நீங்கள் இழுத்துச் செல்ல வேண்டாம். முக்கியமாக முக்குளத்து இளைஞர்கள் மீது தவறு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள், அதை நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் மனித உயிர்களை பறிக்கும் நோக்கத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக நிலையங்களாக இருந்தாலும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த லாக்அப் டெத் உண்மை என்ற இருக்கும் பட்சத்தில் அத்தனை காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் டிஸ்மிஸ் செய்து கைது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் மாபெரும் போராட்டம் இந்த தமிழகத்தில் வெடிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.